தமிழ் சினிமாவில் அவ்வப்போது வெற்றி படங்களையும் நிறைய தோல்வி படங்களையும் கொடுத்து கொண்டிருந்த நடிகர்களின் மிக முக்கியமானவராக இருந்தவர் விக்ரம். ஒரு சில நடிகர்கள் உயிரை கொடுத்து உழைத்தாலும் அதற்கு சரியான அங்கீகாரம் கிடைத்ததா என்றால் சந்தேகம்தான். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் சியான் விக்ரம். கடந்த சில வருடங்களாகவே ஒரு நியாயமான வெற்றிக்கு போராடி கொண்டிருந்த அவருக்கு சமீபத்தில் வெளியான மகான் திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. விக்ரம் மற்றும் அவரது மகன் த்ருவ் விக்ரம் இருவரும் இணைந்து நடித்த இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியிருந்தார். இந்த படம் வெற்றியை கொடுத்த நிலையில் அடுத்தடுத்து தொடர் வெற்றி படங்களை கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கும் விக்ரம் அடுத்ததாக பா ரஞ்சித் படத்தில் நடிக்க உள்ளார். தற்போது பா ரஞ்சித் நட்சத்திரம் நகர்கிறது என்ற படத்தை எடுத்து வருகிறார். இந்த படத்தை முடித்த பிறகு விக்ரம் படத்தை இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் விக்ரம் தானாகவே ரஞ்சித்துக்கு போன் செய்து தனக்காக ஒரு படம் செய்யுமாறு கேட்டதாகவும், அப்போதுதான் 8 வருடத்திற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா என பழைய கதையை தட்டியதாகவும் தெரிகிறது. இந்த கதையை கார்த்தியின் மெட்ராஸ் படத்தை இயக்குவதற்கு முன்பே விக்ரமிடம் சொல்லி இருந்தாராம் பா ரஞ்சித். ஆனால் அதன் பிறகு கபாலி காலா என ரஜினி படங்களில் வாய்ப்புகள் கிடைக்க கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கடந்துவிட்டன. காலம் கடந்தாலும் அது விக்ரமின் கைக்கு தான் வந்து சேர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது போல. விக்ரமும் தற்போது தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளார். அதற்கு காரணம் அவரது மகன் த்ருவ் விக்ரம் நடிக்கும் படங்கள் தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் மகன் தான் சினிமாவுக்கு வந்துவிட்டாரே, நீங்கள் ஓரம் கட்டிவிட வேண்டியதுதானே என யாரும் சொல்லிவிடக் கூடாது அல்லவா. தளபதி விஜய் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவான பீஸ் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த படம் April 14 தமிழ் புத்தாண்டு தினத்தில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்னர் இந்த படத்தின் அரபிக்குத்து பாடல் இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தி குரலில் உருவாகியுள்ள இந்த பாடலில் தளபதி விஜயின் வழக்கமான அட்டகாசமான ஸ்டெப்ஸ் உள்ள காட்சிகளும் பூஜாவின் கிளாமர் டான்ஸ் காட்சிகளும் உள்ளதை அடுத்து விஜய் ரசிகர்களுக்கு இந்த பாடல் காதலர் தின விருந்தாக அமைந்துள்ளது. விஜய் ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ள இந்த திரைப்படத்தில் செல்வராகவன், யோகி பாபு, ஷைன் டாம் சாக்கோ, வி டிவி கணேஷ், அபர்ணா தாஸ் உள்பட பலர் நடித்துள்ளனர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் குமார் நடித்த வலிமை படத்தின் சாதனைகளை அடித்து நொறுக்கியது அரபிக் குத்து பாடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.